நம்ம எல்லாரும் என்டர்டெயின் பண்ணக்கூடிய குக்குத் குமாலி சீசன் ஃபைவோட ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ப்ரோமோ பார்த்து அடுத்த செகண்ட் வந்து எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படா ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி ஹாப்பினஸ்ல இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் எல்லாம் ஹாப்பியா இருந்தாலுமே இன்னொரு பக்கத்துல பெரிய சோகத்தை கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம ஆல் டைம் ஃபேவரட்டான வெங்கடேஷ் பட் இந்த சீசன்ல இருந்து விலகிட்டாரு. இந்த நியூஸ் வந்ததுல இருந்து இப்போ வரைக்குமே ஆடியன்ஸ்லாம் பயங்கர டிசப்பாயின்ட்ல தான் இருக்காங்க. வெங்கடேஷ் பட் பதிலா இந்த சீசன்ல மாதம்பட்டி ரங்கராஜ் தான் போட்டிருக்காங்க. இவரும் செஃப் தாமு தான் இந்த சீசன்ல நம்மள என்டர்டெயின் பண்ண போறாங்க. இந்த சீசனோட ஹோஸ்ட் நம்ம ஃபேவரட்டான ஒரு அப்டேட் இப்ப வெளியிட்டு இருக்காங்க. அந்த வகையில ஆங்கர் பிரியங்கா, மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா, பிபி ஃபேம் தினேஷ், திவ்ய துரைசாமி, யூடியூபர் இர்ஃபான், பிபி ஃபேம் பூர்ணிமா ரவி இவங்கெல்லாம் வர அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த லிஸ்ட்ல அடுத்தபடியா ஆக்டர் ஷாலின் சோயா இன்ட்ரடியூஸ் ஆக போறாங்க குக்குத் குமாலி சீசன் ஃபைவ்ல. இந்த நியூஸ் வந்து ஒருவேளை உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரி இப்ப வரைக்குமே தெரியல. எது எப்படியோ இவங்க வந்தா கண்டிப்பா பஞ்சம் இருக்காது, லவ்வுக்கு பஞ்சம் இருக்காது, காமெடிக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இப்ப வரைக்குமே சோசியல் மீடியால அதிகமா பேசப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. யார் இந்த ஷாலின் சோயா அப்படின்னு யோசிக்க பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தமிழ்ல ராஜா மந்திரி கண்ணகி இந்த படத்துல நடிச்சு ஃபேமஸ் ஆனாங்க. இதுல அதிகமா ஃபேமஸ் ஆனது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டிடிஎஃப் வாசனோட கப்பிள் விளாக்லாம் பண்ணதுக்கு அப்புறமா தான் இன்னுமே ஃபேன்ஸ் அதிகமாயிட்டாங்க. ஒருவேளை டிடிஎஃப் இவங்களும் லவ் பண்றாங்களா அப்படின்ற ரூமர்ஸ் அதிகமா வந்துட்டு இருந்துச்சு. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி இல்ல, நாங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. எது எப்படியோ இந்த சீசன் பயங்கர ஃபன்னா இருக்க போகுது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் இந்த சீசன்ல யாரெல்லாம் கோமாலியா பார்ட்டிசிபேட் பண்ணா நல்லா இருக்கும், அண்ட் பாலா இந்த சீசன்ல என்டர் ஆவாரா இல்லையா அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியும் இன்னுமே அதிகமா தான் இருந்துகிட்டு இருக்கு.